நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2023. ஸோ இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு இன்றைய தேர்வானது எவ்வாறு இருந்தது என்பதனை குறித்த முழுமையான தகவல், நமது சுபிக்கிழவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் வினாக்களினுடைய அமைப்பு, இதை வச்சு வினாக்களுடைய தரம் எப்படி இருந்துச்சு என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் உங்களுடைய கருத்துக்களையுமே நமது குழுவை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இந்த தேர்விற்கான வினா விடையினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிடிஎஃப் வந்து தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு வினாக்கள் கையிலே இருக்கும். தேர்வு எழுத முடியாத ஆசிரியர்கள், ஸோ இதனுடைய வினாக்களினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு. ஸோ சைக்காலஜி கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது, சைக்காலஜி கொஸ்டின். ஸோ அந்த சைக்காலஜி கொஸ்டின், ஸோ இதற்காக வினாக்கள் தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான விடையானது நாளை நமது குழுவின் சார்பாக டென்டேட்டிவ் ஆன்சர் கீயானது நம்ம கொடுப்போம் டிஆர்பியின் சார்பாக. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்கள் ஆகும், இதற்கான விடை குறிப்பு வெளியிடுவதற்கான நாட்கள் பார்க்கும்போது 2-3 நாட்கள் ஆகும். அதற்குள்ளே நம்மளுடைய விடை குறிப்பும் டென்டேட்டிவ் கீ கொடுப்போம், ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த ஆண்டு டிஆர்பியில் அறிவித்திருக்கக்கூடிய முதல் தேர்வு, நடத்தக்கூடிய தேர்வு, சிபிடி எக்ஸாமை தவிர்த்து ஓஎம்ஆர் பேஸ்டில் நடைபெற்ற முதல் தேர்வு. ஸோ இதற்கு முன்பு இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வோட வினாக்களை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடியில் 6 பேஜாக எக்ஸாம் என்ன செஞ்சுருக்காங்க, நடத்தியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க, முதல் முறையாக ஓஎம்ஆர் பேஸ்டில். ஆகவே வினாக்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 30 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட 30 கொஸ்டினுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூஓ சிலபஸை கவர் பண்ணி வினாக்கள் 150 வினாக்கள்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம வின் பண்ணும் பொழுது தான் நம்மளுடைய பேப்பராக வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 30 வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் வினாக்களானது கேட்டிருக்காங்க. இலக்கண பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் நூல் ஆசிரியர்கள் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து என்னென்ன டாபிக்னோ அந்த டாபிக் தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதிகள் முழுவதுமே தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில் 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ எல்லாமே அதே மாதிரி வேற்றுமை இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான வினாக்களை சரியான முறையில் வகுத்துக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு தமிழில் ஆரம்பித்து சைக்காலஜி வரைக்கும் இருக்கக்கூடிய 150 வினாக்களையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுங்கிறது தான் எல்லா ஆசிரியர்களுடைய கருத்துக்களாக இருந்துச்சு. பொதுவாக வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாமை நடத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பல்வேறு கட்டங்களாக இருக்கும் பொழுது ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஒரு சில கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். ஸோ இது ஒரே கட்டமாக இருக்கும் பொழுது அந்த தரத்திற்கு ஏற்ற போல் வினாக்கள் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ விடையை ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்கிறதா நிறைய ஆசிரியர்களுடைய கருத்துக்களாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருக்கும்ங்கிறது தான் நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடியது. ஆனால் அந்த தரத்திற்கு ஏற்றாற்போல் வினாக்கள் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஊனிங்காக, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து அதனுடைய கருத்துக்களை பார்த்துருக்கணும். ஏன்னா வந்து கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து எங்களால் செலக்ட் பண்ண முடியலை, டிஃபிகல்ட் கொஸ்டினை டோட்டலாக டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த வினாக்களை பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக சோசியல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானதாக தான் இருந்துச்சு சரிங்களா. சைக்காலஜி கொஞ்சம் எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதனுடைய ஆன்சர் கீ வெளியிடும் பொழுது உங்களுக்கு இன்னும் முழுமையான தகவல் தெரியும். தற்பொழுது சூழ்நிலையில் கடினம் என்பது
தேர்வெழுதிய ஆசிரியர்களுடைய கருத்துக்களாக அமையப்பட்டிருக்குது. ஸோ ஓரிரு நாட்களில் வந்து டிஆர்பியோட ஆன்சர் கீ வந்துருச்சுன்னா இதனுடைய கட் ஆஃப் என்ன, மார்க் எவ்வளோ இருக்கும், கொஷினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக புரிப்படும். அதுவரை ஆசிரியர்கள் சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.